இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் வானொலி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் சிறுவர்களுக்கான கதை, ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்தி மற்றும் காதற்கினிய கீதங்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். குட்டீஸ், எல்லாம் கதை கேட்க ஆயத்தமா இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு இனிய பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு. சுகமாக தங்க பண்ணுகிறீர், ஒருவர் மட்டும்தான் என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர். என் இயேசுவே என் மீட்பரே, என் இயேசுவே என் மீட்பரே, என் இயேசுவே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறேன். ஒருவர் மட்டும்தான் என்னை சுகமாக தங்க பண்ணுகிறேன். கடும் புயல் வீசும் போதும் பெரும் காற்று மோதும் போதும் மூழ்காமல் காத்து நிற்கும் நங்கூரமே, கடும் புயல் வீசும் போதும் பெரும் காற்று மோதும் போதும் மூழ்காமல் காத்து நிற்கும் நங்கூரமே, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை படகை, ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை படகை நடத்தி செல்லும் என் இயேசுவே, நடத்தி செல்லும் என் இயேசுவே. நீர் ஒருவர் மட்டும்தான் என்னை சுகமாக தங்க பண்ணுகிறேன். நீர் ஒருவர் மட்டும்தான் என்னை சுகமாக தங்க பண்ணுகிறேன். சுமை தாங்கிக் கொள்ளும் சுமை தாங்கியே,
பாரங்கள் கூடும் போதும் சுமைகள் அழுத்தும் போதும் என் சுமை தாங்கிக் கொள்ளும் சுமை தாங்கியே உன் மார்பிலே சாய்ந்து இளைப்பாரும் போது உன் மார்பிலே சாய்ந்து இளைப்பாரும் போது என் பாரம் என்னாம் நீங்குதே என் பாரம் என்னாம் நீங்குதே நீர் ஒருவர் மட்டும்தான் என்னை சுகமாக தங்க பண்ணுகிறேன் நீர் ஒருவர் மட்டும்தான் என்னை சுகமாக தங்க பண்ணுகிறேன் என் இயேசுவே சுகமாக தங்க பண்ணுகிறேன் ஒருவர் மட்டும்தான் என்னை சுகமாக தங்க பண்ணுகிறேன் எண்ணத்தின் வலிமைக்கு எல்லையே இல்லை. நல்ல எண்ணம் உயர்வான வாழ்வையும் தீய எண்ணம் தாழ்ந்த நிலையையும் உருவாக்கும். நீ எதை எண்ணுகிறாயோ அதுவாகவே ஆவாய் என்பது விவேகானந்தர் வாக்கு. கதை என்றால் உங்களுக்கும் பிடிக்கும். இதோ ஒரு கதை. இரண்டு விதைகள் வளமான மண்ணில் அருகருகே கிடந்தன. ஒரு விதை சொன்னது, நான் வளர விரும்புகிறேன், மண்ணுக்குள் புதைந்து என் வேர்களை பூமிக்குள் ஆழமாக செலுத்தப் போகிறேன், என் இளந்தளிர்களை பூமிக்கு மேலே அனுப்பப் போகிறேன், நான் சூரியனின் இளஞ்சூடான வெம்மையை உணர விரும்புகிறேன், காலை பனி என் இலைகளுக்கு வந்து வாழ்த்துவதை அறிய விரும்புகிறேன். இவ்வாறு சொல்லிவிட்டு அது வளரத் தொடங்கியது. அடுத்த விதை சொன்னது, எனக்கு அச்சமாக இருக்கிறது, நான் என் வேரை பூமிக்கடியில் அனுப்பினால் அந்த இருளில் எனக்கு என்ன நேருமோ, இந்த கடினமான மண்ணுக்கு மேலே என் இளந்தளிர்களை அனுப்பினால் அவை கிழிந்து வீணாகிவிடுமே, நான் என் பசிய தளிர்களை வெளியே நீட்டினால் அங்கு வரும் நத்தை அவற்றை தின்னுமே, நான் பூக்கத் தொடங்கினால் அங்கு வரும் சிறுமி என்னை பூமியிலிருந்து அடியோடு பிடுங்கி விடுவாளே, அதனால் எனக்கு சரியான பாதுகாப்பான சூழ்நிலை அமையும் வரை நான் காத்திருக்கப் போகிறேன். இவ்வாறு சொல்லிவிட்டு காத்திருந்தது அந்த விதை. பக்கத்திலிருந்த பண்ணையிலிருந்து வந்த ஒரு சேவல் தன் உணவுக்காக அங்குமிங்கும் பார்த்தது. காத்திருந்த விதை அதன் கண்ணில் பட்டது. உடனே தாவி சென்று அதை கொத்தி தின்றது. அந்த விதையின் அச்சம் மிகுந்த எண்ணங்கள் அதை சேவலின் வயிற்றுக்கு கொண்டு சென்றன. துணிச்சலான எண்ணங்களோடு மண்ணுக்குள் இறங்கிய விதை மண்ணுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஆட்சி செலுத்த தொடங்கியது. துணிச்சலைப் போலவே நம்பிக்கையும் நம்மை கரை சேர்க்கும். நம்பிக்கை மிகுந்த எண்ணங்கள் நம்மையும் நாட்டையும் உயர்த்தக்கூடியவை. இது இரண்டு தவளைகளைப் பற்றிய கதை. ஒரு மாட்டுப்பண்ணை, பாலை கறந்து அதன் மூலம் வாணிகம் நடத்தும் பண்ணை அது. கறந்த பால் பெரிய பெரிய பாத்திரங்களில் இருந்தது. பண்ணையை ஒட்டிய வயலில் இருந்த தவளைகள் தத்தி தத்தி அங்கே வந்தன. தாவி தாவி அங்குமிங்கும் குதித்தன. ஒரு பாத்திரத்தில் இருந்த பாலில் இரண்டு தவளைகளும் விழுந்தன. அடர்த்தி மிகுந்த பாலில் உள்ளே விழுந்ததும் ஒரு தவளை சோர்ந்து போனது. நான் இதிலிருந்து மீள முடியாது, என் வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்தது. அந்த எண்ணம் அதன் இதயத்தை வேகமாக துடிக்க வைத்தது. அந்த பாலிலேயே அது சாய்ந்தது, அதன் மூச்சு ஓய்ந்தது. மற்றொரு தவளை அந்த சூழலிலும் நம்பிக்கையை கைவிடவில்லை. நான் இதிலிருந்து மீள்வேன், என் முழு பலத்தையும் பயன்படுத்தி தாவுவேன், எம்பி குதிப்பேன் என்று எண்ணியது. கால்களை உதைத்து உதைத்து முயன்றது. அதனால் பாலில் வெண்ணெய் திரண்டது. தவளை அந்த வெண்ணெய் உருண்டையின் மீது ஏறியது. அதிலிருந்து எம்பி ஒரே தாவாக தாவி பாத்திரத்துக்கு வெளியே வந்து குதித்தது. நம்பிக்கைக்கு சான்றாக அதன் முயற்சி அமைந்தது. இந்த எண்ணங்களைப் போலவே பரிவும் பாசமும் கொண்ட எண்ணங்கள் நம்மை பாதுகாக்கும் திறன் கொண்டவை.
வெறுப்பையும் சினத்தையும் தூரத்தில் எறிந்துவிட்டு பரிவையும் பாசத்தையும் தோழமை உணர்வையும் அவை சார்ந்த எண்ணங்களையும் வளர்க்கும் போது பழைய மனிதர்கள் பகைமையை மறப்பார்கள், புதிய மனிதர்கள் நட்பு கரம் நீட்டுவார்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதும் மலர்ச்சியும் வளர்ச்சியும் பொங்க இந்த நல்ல எண்ணங்களை விதையுங்கள். வளமும் நலமும் பூக்களாக மலர்ந்து உங்களை சுற்றிலும் மனம் பரப்புவதை உணருங்கள். எல்லாருக்கும் கதை பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதையில சொல்லப்பட்ட நல்ல கருத்தை கேட்டு அதன்படி நடங்க, கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசிர்வதிப்பார். கதை சொன்ன சகோதரிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இப்போதும் நாம் வேதத்தை தியானிக்கும் நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். இன்றைய தேவ செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் நமக்கு வழங்குவார். தேவ ஆலோசனையை கேட்பதற்கு முன்பு ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். Thank you.
கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வெந்த் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, நாம் இன்றைய தினம் இரகசியம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். கடந்த சில நாட்களாக இரகசிய வருகையை குறித்து நாம் பார்த்து வந்தோம். இன்று கடைசியாக இந்த தலைப்பின் கீழாக நாம் பார்க்க இருக்கிறோம் 1 கொரிந்தியர் 15:51 சொல்லப்பட்டுள்ள இரகசியம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன. பவுல் அப்போஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதும் முதலாம் கடிதத்தின் முடிவில், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மரண பயத்தில் உள்ள நம் அனைவருக்கும் ஆறுதல் அளிக்க வல்லதென்றும், கிறிஸ்துவின் நமது நம்பிக்கை வீண் அல்ல, நாமும் நமது நாதரைப் போல மரணத்தை வெல்லுவோம், பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் என்றும் குறிப்பிடுகின்றார். உலகமோ ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டோர் வருவாரோ என்று எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை இல்லாதிருக்கிறது. இரகசியம் என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தைக்கு மறைவான, விளங்காத, சிந்தனைக்கு எட்டாத என்று பொருள்படும். தேவ பக்திக்குரிய இரகசியமானது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டால் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் எப்படி மனிதனானார் என்பது விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்று வேதத்தில் இந்த பதங்களை நாம் வாசிக்கலாம். எபேசியர் 5:32 கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள நெருங்கிய உறவு விளங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15:51 அழிவுக்குரிய இந்த உடல் அழியாமையை தரித்து கொள்ளும், மறுரூபமடைவோம் என்பது நமது சிந்தைக்கு எட்டாத ஒன்று என்று பவுல் குறிப்பிடுகின்றார். ஆகவே இரகசியம் என்பது யாருக்கும் தெரியாமல் வந்து தமது சபையை எடுத்துக்கொள்வார் என்பது வேத கருத்துக்கு முரணானது. பாவத்தில் விழுந்த மனிதனை இரட்சிப்பதற்காக நம்மில் ஒருவரை போலாகி பாவமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து நமது பாவத்திற்காய் நீச சிலுவையில் மாண்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து விண்ணுலகம் சென்ற தேவகுமாரன் படைத்து பின் கிரயம் கொடுத்து மீட்ட தமது பிள்ளைகளை மீட்பதற்காக திருடனைப் போல் அவர்களை களவாய் கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? திருவசனமோ, ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று கூறுகிறது. ஆரவாரம், சத்தம், தேவ எக்காலம் இவை அனைத்தும் அவருடைய மகிமை, மாட்சிமை, அதிகாரம், வல்லமை, ராஜரீகம், கர்த்தத்துவம் ஆகியவைகளை காண்பிக்கிறதல்லவா? நமது தேவன் வருவார், மௌனமாயிரார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும் என்று சங்கீதக்காரன் தமது சங்கீதத்திலே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆகையினாலே இரகசிய வருகை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கிறிஸ்து தமது சபையை இரகசியமாக வந்து எடுத்துக்கொள்வார் என்று எதிர்பார்த்து நாள் குறித்து ஏமாற்றத்தினால் பலர் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்ச்சிகளை நாம் அவ்வளவு சீக்கிரமாக மறந்திருக்க முடியாது. பிசாசானவன் அநேகரை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இரகசிய வருகை என்னும் கள்ளப்போதகம் புற்றுநோயைப் போல் வேகமாக பரவிக்கொண்டிருக்கிறது. ஒருவேளை இரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாவிடிலும் மீண்டும் இரட்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்று பொய்ப்போதகத்தால் 1000,000 பேர் ஏமாற்றப்படுகின்றனர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கள்ள உபதேசத்தால் ஏமாந்து போகாதீர்கள். மற்றவர்களையும் எச்சரிக்கையாயிருக்கும்படி எச்சரியுங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன் இயேசுவின் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது கிறிஸ்து சொன்ன எச்சரிப்பை மீண்டும் ஒருமுறை
நீங்களே வாசித்து பார்க்கும்படி வேண்டுகிறேன். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேக கள்ளத்தீர்க்க தரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று மத்தேயு 21:4-5 வாசிக்கிறோம். மேலும் 11 வசனத்திலே, அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கின்றார், அதோ அங்கே இருக்கின்றார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவிக்கின்றேன், ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள், இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள் என்று ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் ஆம் பிரியமானவர்களே, அவருடைய வருகையை குறித்து நாம் எவ்வித குழப்பமும் அடையாதபடிக்கு இயேசு கிறிஸ்து தாமே மிக தெளிவாய் விளக்கியிருக்கிறார். இக்கடைசி நாட்களில் கிறிஸ்துவின் நாமத்தினால்தான் அநேக வஞ்சகங்கள் ஏமாற்றுகள் உண்டாகும். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். இரகசிய வருகை என்ற கள்ள போதனைக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்பதை கிறிஸ்து இதோ அங்கே இங்கே வனாந்தரத்தில் அறை வீட்டிற்குள் என்னும் ஏமாற்றுகளுக்கு செவி கொடுக்காதே என்றும், தமது வருகை பிரதியட்சமாய் வெளியரங்கமாய் இருக்கும் என்றும் தெளிவான வார்த்தைகளால் குறிப்பிடுகின்றார். அவருடைய செவ்வையான வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். கர்த்தர்தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, மீண்டுமாக உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்தரலும் இரகசிய வருகை எண்ணக்கூடிய அந்த பொய் சத்தியத்தை குறித்து நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தியதற்காய் உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, அந்த பொய்யை நாங்கள் விசுவாசியாதபடிக்கு உம்முடைய நிஜமான வருகைக்காக நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே மறுரூபமாக்கப்பட்டு உம்மோடு கூட பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் பிரவேசிக்கத்தக்கதான மேலான சுலாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தரலும். ஆண்டவரே, கள்ள தீர்க்க தரிசிகளுக்கும் கள்ள போதகங்களுக்கும் நாங்கள் எச்சரிக்கையாய் இருக்க நீர் கிருபை செய்தரலும். எங்களுடைய விசுவாசத்தை நீர் பலப்படுத்தியரலும். உறுதியாய் நிற்க கிருபை செய்தரலும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.
சாய்ந்தாலும் ஜலத்தினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படுனே. ஜலத்தினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் பயப்படுனே. தேவ செய்தி ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய இன்றைய ஒளிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்கள் முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இத்துடன் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் இதே அலைவரிசையில் அரை மணி நேரம் முன்னதாக சந்திப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜெமிலா பிராங்க்லின்.